ஹே காய்ஸ், வெல்கம் டு பெப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். மட்டன் எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் பெப்பர், 2 வரமிளகாய், 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி சீட்ஸ் எடுத்துக்கலாம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வாணலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே ஆட் பண்ணுங்கள். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த 1/4 கிலோ மட்டனில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஜஸ்ட் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு 1 மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச எல்லா மசாலாவையும் போட்டுக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா மட்டனோட ஊறி மிக்ஸ் ஆகி வரட்டும். மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வைக்கிறப்பே ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஏன்னா இதுலேயும் நம்ம அந்த தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு வேக வைக்க போகிறதுனால கம்மியாக தண்ணி இருந்தால் போதும், இல்லைனா மட்டன் வந்து ஹார்டாகிரும். இப்போது ஃபினிஷிங் டச்சில் 1 கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலை, ஜஸ்ட் 1 சின்ன பீஸ் லெமன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சாதத்தோட இந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான்வெஜ் லவர்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.